شكرا يا ربي شكرا هديت قلبي. عبد الله بن مسعود رضي الله تعالى عنه قال هذه كتابه التائب من الذنب قبل لا ذنب له. سبحان الله. தன்னுடைய பாவத்திலிருந்து தௌபா செய்த ஒருத்தர் கபில அதம்பல பாவமே செய்யாத ஒரு பொருள் சொன்னார்கள். குல்லு பனி ஆதம ஹத்தாவும் ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். ஆனால் வஹைருல் ஹத்தாயி தவறு செய்பவர்களில் பாவம் செய்பவர்களில் குற்றம் புரிபவர்களில் சிறந்தவர்கள் யார்? மன்னிப்பின் பக்கம் விரைந்து அழைக்கிறான். செஞ்ச பாவங்களுக்காக மன்னிப்பை எடுத்துக்கொள்றதுக்கு விரைந்து எதையாவது செஞ்சா கேட்பார். எங்களிடத்துல இன்னைக்கு படிக்க செஞ்சுட்டா கவனமா கூப்பிட்டு கவனிச்சுட்டு பின்னு கேட்பாங்க. ஏன் இல்ல சொல்லுங்க யார் சொல்லலாம்? பண்டைக்கு வித்தியாசமாக ஒவ்வொரு படியிலையும் ஆமீன் சொன்னதை ஏன் கேட்டார் சல்லல்லாஹு. மூன்று படியிலையும் ஆமீன் சொன்னதுக்கு மூன்று காரணங்கள் சொன்னார். நல்லா கவனிக்க புதே சல்லல்லாஹு சொன்னது ஒரு தடவை ஆமீன் சொன்னதுக்கு மூணு காரணம் சொன்னாங்க. உங்க மட்டும் சொன்னாங்க ரமலானுடைய மாதத்தை எவன் அடங்கியும் உண்மையான தௌபா யாருக்கு கிடைக்க இல்லையோ அவன் நாசமாகும். இது போன்ற தினங்கள கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்துல இறஞ்சி கவலைப்பட்டு சாதாரணப்பட்டு கண்ணீர் வடிச்சு அவனிடத்துல உண்மையான தௌபா, அந்த உண்மையான தௌபாவத்தான் நல்லா பார்த்தாரா குர்ஆன்ல சொல்றான் தௌபத்தும் நஸ்ஸூஹா. இன்னைக்கு தராவீஹ் ஓதப்பட்டது. நான் ஓதிக்கிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஈமான் கொண்டவர்களே, தூபூ இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். தௌபத்தை நஸ்ஸூஹத்தை உண்மையான கலப்படமற்ற தூய தௌபாவாக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யுங்கள். இந்த தௌபத்து நஸ்ஸூஹாவை தௌபா சாதிகா உண்மையான தௌபா என்று இமாம்கள் சொல்லுகின்றார்கள். இந்த தௌபத்து நஸ்ஸூஹா எங்களுக்கு கிடைக்கணும் கண்ணியமான சகோதரர்கள். அதுக்கு இது போன்ற தினங்களும் சந்தர்ப்பமாக நாம் உண்மையான தௌபான்னு சொல்றது என்ன தெரியுமா தாய்மார்களே சகோதரிகளே? வெளிப்படுத்தி இதுதான் ஒவ்வொரு பாவங்களாக மனத்திற்கு முன்னால உள்ளச்சத்தோட உடலச்சத்தோட கண்ணீர் வடிச்சு கேட்கும். இதுதான் இதத்தான் தௌபத்தும் நஸ்வஹான்னு சொல்றாங்க. இந்த தௌபா கிடைத்த பண்புகளோட ரப்புக்கு முன்னால நாங்க தௌபா செய்வோமா இருந்தா அந்த தௌபாவுக்கு முன்னுக்கு சில நிபந்தனைகள் பேணப்படவும். என்ன நிபந்தனைகள்? என்ன நிபந்தனைகள்? முதலாவது செஞ்ச பாவங்கள் ஒன்றுண்டா என்ன சிலேடிச்சு கவனமா கேள்வி. செஞ்ச பாவங்கள் ஒன்றுண்டா மனத்திற்கு முன்னால கொண்டு வந்து வருங்கிறது. ரெண்டு மூணு கண்டிஷன் இருக்கு. இதற்கு பின்னால இந்த பாவத்தை நான் செய்ய கூட மாட்டேன், ஒரு நாள் செய்ய மாட்டேன் மன உறுதியை கொண்டு தௌபா செய்ய போறோம். வட்டியில இருக்கிறோம், வட்டியில புரிந்தும் இருக்கிறோம். பல இடத்துல கையேந்த முன்னால எங்க மனசால உறுதியா நீத்து வைக்கணும். இதுக்கு பிறகு வட்டியில பக்கம் அறவே நான் போக மாட்டேன். இந்த நீயத்தை வச்சுட்டுதான் நாங்க தௌபா செய்யணும். இல்ல பாவத்திலே மூழ்கி இருந்து கொண்டு அதே நிலைமையில நீங்க அழுது தௌபா பண்ணப்பட மாட்டேன்.
முதல் நிபந்தனை என்ன? பாவத்தை நினைச்சு வருந்து. ரெண்டாவது, செஞ்ச பாவத்தை இந்த லைஃப்ல நீ அறவே செய்ய மாட்டேன்னு உறுதி போடு. மூணாவது முக்கியமான ஒரு பகுதி, ரப்பு அல்லாஹ் இந்த தவறுகளை மன்னிப்பான். உலகத்தில் உண்மையான தோற்கத்தில் சொல்லப்பட்ட அந்த சிஃபத்தினர் பண்புகளோட தௌபா செஞ்சா அல்லாஹ் மன்னிச்சு விடுவார். ஆனா டேஞ்சரான ஒரு பகுதி இருக்குது, மக்கள்ல யாருக்காவது ஏதாவது தப்பு பண்ணிருந்தா, ஒருத்தர் காசு எடுத்தோம் கடன் கேட்டோம் அவருக்கு தொப்பிய போகும் பிரச்சனை. ஒருத்தர்ல சொத்தை பிடிச்சிட்டு இருக்கிறோம், இதுவரைக்கும் ஒருத்தர் மான மரியாதைய போக்கி இருக்கிறோம், தேவையில்லாம யாரையாவது பத்தி கதைச்சிருக்கிறோம், பலாய்களும் இருக்கிறோம். இவங்க இடத்துல மன்னிப்பு கேட்டு அவன் தான் மன்னிச்சா தான் அவன் மன்னிப்பான். அவங்களோட பேசி முடியா அவங்களிடத்துல போய் சலாம் சொல்லி கட்டி பிடிச்சி மான காசிஞ்சு அவங்களுடைய உறவு அறிந்து போன உறவை திரும்ப பலப்படுத்தி கொண்டுட்டு தான் அதுக்கு போய் செய்ய முடியலையா, அவங்களோட கலைச்சி ஏதாவது தப்பு தவறு நடந்திருந்தா அதுக்காக மன்னிப்பு கேட்டு அறிந்து போயிருக்கிற அந்த உறவை சரிப்படுத்தாமே எவ்வளவுதான் தொண்டகிரி எங்கிருந்து கத்தினாலும் அழுதாலும் நாம் மேல சொன்ன எல்லா பண்புகளையும் பேரு இந்த தௌபா செஞ்சாலும் தௌபா எடுத்து மாட்டான். ஏன்? அவர்களோட உறவு இருக்கிறோம். ஒரு சந்தர்ப்பத்துல வசதிக்கு மக்கள் எல்லாம் வந்திருந்தார்கள், உறவுகளை முடிச்சு கொண்ட யாராவது இருந்தா தயவு செஞ்சு போயிருங்க. உங்களால மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது சொல்ற அளவுக்கு உறவை முறிக்கிறேன்னு சொல்றது பயங்கரமான விஷயம். எனவே அப்படி யாருக்காவது நடந்திருந்தா அவர்கள் இடத்துல குறைஞ்ச கொஞ்சம் ஒரு கோல் பண்ணி அவதை மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும். இந்த மூணு நாள் நிபந்தனைகளை பேசுறதோட நான் சொன்ன அந்த வழி உள்ள எங்க தௌபா அதிகமாக இருந்தா நிச்சயமா அல்லாஹ் தஆலா எங்க தௌபா ஏற்றுக்கொள்வான்.